எல்லாருக்கும் தோணும் இந்த படம் வந்து நல்லா வரும்னு நம்பிக்கைலாம் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் படம் ஆரம்பித்து ஒரு ஷெடியூலில் வந்து செலவு பார்ப்பாங்க. அந்த செலவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய உத்தரதாண்டவத்தை. போதும் இது வரைக்கும் பண்ண வரைக்கும் போதும், பெரிய பெரிய படங்களில் கூட இது நடக்கும். அப்படி இல்லாமல் இந்த படத்தில் கடைசி வரைக்கும் டைரக்டர் வந்து ஒரு ஹிட்லர் மாதிரி. இந்த படத்தில் அவர் வச்சது தான் சட்டம், அவர் படம் பிடிச்சதை விட அடம் பிடிச்சது தான் ஜாஸ்தி. இப்படி தான் எடுக்கணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் அது எல்லாத்துக்கும் ஒத்து போய் கடைசி வரைக்கும் அவருடைய முழு திருப்திக்கு. நானும் வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது ப்ரொடியூசர்ஸ்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த டைரக்டர் வந்து முதல் படம் மாதிரி இல்லை கடைசி படம் மாதிரி நினச்சிட்டு தான் இந்த படத்தை பண்ணுறாரு. அதனால் தயவுசெய்து அவருடைய அவர் என்ன நினைக்கிறாரோ அது பூரா செய்கிறதுக்கு சம்மதிங்கன்னு சொல்லிட்டு. நானும் வந்து ஒரு டைரக்டர், நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இதெல்லாம், அதனால் வந்து அவருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பேன். முதல்ல டைரக்டர் வந்து இந்த கதையை வந்து என்கிட்ட சொல்ல வரும்போது, நான் நிறைய நல்ல கதைகளை ஒரு 10 நிமிஷத்தில் உணர்ந்திருக்கேன், அழகி மாதிரியான நிறைய படங்களை. அப்புறம் இது வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயம். புதிய பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்லம்முக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் வளர்ந்ததுக்கும் நான் பேசுகிற மொழிக்கும் அந்த செய்திக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நான் புதிய பாதை மாதிரி ஒரு படம் எடுத்திருப்பேன். முழுக்க வந்து அது கற்பனை, அது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து அங்கேயே வாழ்ந்து புரண்டு கிரண்டு வந்து ஒரு கதையை சொல்லும்போது நான் நினச்சேன், அதான் ஒருத்தன் சொன்னான், எங்கள் தாத்தாவுக்கு வந்து 70 வயசு ஆச்சு, அவர் கிளாஸே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு. கிளாஸே யூஸ் பண்ணுறதுலன்னா படிக்கிறதுக்காக. இன்னொருத்தன் சொல்லியிருக்கான், எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் தாத்தாவுக்கு 80 வயசு ஆச்சு, அவர் கிளாஸே யூஸ் பண்ணுறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக பாட்டிலேருந்து அப்படியே அடிச்சிடுவார் அவர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்மளாம் எப்படி யோசித்து கிளாஸ் போடுற மாதிரி பார்த்தா இவர் வந்து அவ்வளோ லோக்கலாக விளம்பரம் பண்ணும்போது தர லோக்கல்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு தரமான லோக்கல், வெறும் லோக்கல் மட்டுமே கிடையாது, ஒரு தரமான லோக்கல் படம். லோக்கல்ங்கிறது ஜாலியாக இருக்கும், பட் தரமான விஷயங்கள் நிறைய இருக்குது. பிகாஸ் அது வந்து டைரக்டரோட மைண்ட் செட்டே அந்த மாதிரி, அவர் எதை யோசித்தாலும் ரொம்ப தரமாக தான் யோசிப்பார். இப்போ கூட மதுமிதா சொன்ன மாதிரி பெண்களை நடத்துறது உட்பட ரொம்ப அதுக்குரிய மரியாதையோட. ஸோ அப்படி கதை கேட்டு முடித்தவொடனே எனக்கு ஒரே ஒரு நெருடல் மட்டும்தான் இருந்தது. இங்கே ஒரு நண்பர் கேள்வி கேட்ட மாதிரி இதில் வந்து எம்ஜி ராஜேந்திரன் சொல்லிட்டு அந்த எம்ஜிஆருடைய வேஷத்தை அந்த தொப்பியை தலையில் வைக்கலாமா வேண்டாமா, அது ஒரு பெரிய மிகப்பெரிய நெடல். நான் ரொம்ப நேரம் அதுக்கு பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன் அவர்கிட்ட. ஏற்கனவே விஜயகாந்த் சார் வந்து இந்த மாதிரி ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கும், அதை பற்றி நிறைய கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தொப்பியெல்லாம் வச்சுட்டு அந்த கிளாஸ்லாம் பட், ஆனால் நீங்கள் ஸ்லம்மில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் தொப்பி வச்சு கிளாஸ் வச்சுக்கிட்டு அவங்க அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். பட் அவன் வந்து கெட்டவன் கிடையாது, நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். அதுக்கான காட்சிகள்லாம் இருக்குது. பட் நம்பியாராக பார்க்குறது எப்படின்னா, எம்ஜிஆரே எத்தனையோ பேருக்கு வில்லனாக இருந்திருக்காரு. திமுகவுக்குள்ளே எம்ஜிஆர் வந்து எவ்வளோ பெரிய வில்லனாக இருந்திருக்காரு. அதனால் அந்த என்னை வந்து வில்லனாக பார்க்குறது யாருன்னா ஜிவி பிரகாஷ். அவருக்கு நான் வில்லனாக தெரிவனே தவிர, நம்பியார் மாதிரி தெரிவனே தவிர, ஒரிஜினலாக வந்து அவர் வந்து எம்ஜிஆர் நல்லவர் தான். இந்த படத்தில் நான் ஏற்றிருக்க பாத்திரம் நல்ல பாத்திரம் தான். உங்கள் கேள்விக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.